ஜோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அன்பர்களும் வீட்டில் பூஜை பண்ணி கடவுளை பிரார்த்திப்போம் இல்லையா? இது நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் வீட்டில் நம்ம பூஜை பண்ணி கடவுளை பிரார்த்தனை பண்ணாலும், கோவிலுக்கு போய் கடவுளை பிரார்த்திக்கும் போது அதில் நடக்கிற சிறப்புகளே ஒரு தனி தான். அப்படி கோவிலுக்கு நம்ம போகும்போது, கடவுளை பிரார்த்திக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை கோவிலில் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கோவிலை வந்து அசுத்தம் செய்யக்கூடாது, அதே மாதிரி கோவிலை சுற்றி எச்சில் துப்பக்கூடாது, விளக்கின் நிழலில் நாம் நிற்கவோ நடக்கவோ கூடாது, ஒரு காலால கோயில வலம் வரக்கூடாது, இறைவனுக்கு பூஜிக்கப்பட்ட மலர்களை மிதிக்க கூடாது, தாண்டவும் கூடாது, கோயிலை ஒட்டி வலம் வரக்கூடாது, சிவலிங்க கருவறையிலிருந்து வழியும் நீர், அதாவது சிவலிங்க கருவறையிலிருந்து நீர் வழியும் இல்லையா, அந்த இடத்தை மிதிக்கவோ தாண்டவோ கூடாது, சிவலிங்கத்தை தொடக்கூடாது, சரி வர ஆடை உடுத்தாமல் கோவிலுக்கு வரக்கூடாது, திருநீர் அணியாமல் சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது, இறைவனுக்கு அளிக்கப்படும் காணிக்கை மேல் கால் படக்கூடாது, பலிபீடம் இறைவன் சந்நிதி இவற்றின் குறுக்கே செல்வதை தவிர்க்க வேண்டும், பெண்களை கோவிலில் பார்க்கும் பொழுது அவர்களின் இளமை அழகில் நாட்டம் செல்லக்கூடாது, நந்தி விமான கலசம் கொடிமரம் பலிபீடம் பிரகாரத்தில் உள்ள மூர்த்திகள் நிழலின் மீது மிதித்து செல்லக்கூடாது, அந்த நிழலில் நடந்து சென்று வழிபடவும் கூடாது, பொய் சொல்லுதல் துக்கமான செய்திகள் போன்றவற்றை கோயிலுக்குள் பேசக்கூடாது, பொதுவாக அமைதியாக இருந்து இறைவனின் நாமத்தை மட்டுமே ஜெபிக்க வேண்டும், கோவிலில் தூங்கக்கூடாது. அன்பர்களே, கோவிலில் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்த்தோம். பரம்பொருளின் அருள் கூறும் நல்வார்த்தை இன்றி யாதென்றும் பேசற்க ஆலயத்துள் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதனால கோவிலுக்கு போனா கடவுளை மட்டும் மனசார பிரார்த்திச்சு, அவரோட நாமத்தை மட்டும் ஜபிச்சு, நம்ம முழு மனசோட கடவுளை நினைக்கணும் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இது அனைவரும் பின்பற்றுங்க, பல சிறப்புகள் நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அன்பர்களே, உங்களுடைய அனைவரது வீட்லேயும் சுபிட்சம் மங்களம் சிறப்புகள் நன்மைகள் நடக்கணும் அப்படின்றது தான் எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. நன்றி, வணக்கம்.